என்னப்பா வெறும் கையோட வரீங்க? பின்ன எப்படி வர சொல்ற? டிவி எங்க? அதத்தான் நீ எவனோ கையில எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிட்டியே. போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க கிட்ட கொடுத்தான்ல. அப்படின்னு யார் சொன்னா? அவனே இங்க வந்திருந்தான். வந்தானா? வந்து போலீஸ் ஸ்டேஷன் உங்ககிட்ட டிவியை கொடுத்தானா? மாமா அவன் அடி அடின்னு அடிச்சாராம். பாவம்ப்பா. அவன் பாவமா? ம். அப்புறம் வந்தான், ஒரு வாழைப்பழம் தர கொடுத்திருந்தான்ல, அதை கேட்டான், கொடுத்தனுப்பிட்டேன். நீங்க அவசரமா அந்த மஞ்சள் பையை கேட்டீங்களாமே, அதையும் கொடுத்தனுப்பிட்டேன். 10,000 ரூபாய் பணத்தோட வா. ம். வந்து சேர்ந்துதாப்பா. அப்பா எங்க போறீங்க? வீட்டுல இருக்கிற சாமானத்தை எல்லாம் எடுத்து வெளியே வைக்க, நான் போய் அவனை தேடி பிடிச்சு கூட்டிட்டு வர்றேன். ஒரு லாரி வச்சு எல்லாத்தையும் அவங்க கூட அனுப்பிச்சு வச்சிடலாம். ஐயோ, டிவி ரிப்பேர் கொடுக்க போயிட்டு கடைசியில் அப்பாவே ரிப்பேர் பண்ணும் போல இருக்கு. அம்மனே, ஊருக்குள்ளார எப்படி நடக்கணும், ஏது நடக்கணும், ஒரு பதனமா நடக்கணும், இல்லைன்னா எழுச்சி வாயன்னு சொல்லி எல்லாம் ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்க. எதுக்காக இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்? நீ வீட்டுல இருக்கிறவா, யார் வந்தாலும் என்ன ஏதுன்னு. ஆனா நீங்களேண்ணா எங்க வெளியே கிளம்பிட்டீங்க? நீ தானே டிவியை கொண்டு போய் கொடுத்துட்டு பழத்தை வாங்கிட்டு போய் பணத்தையும் பிடிக்கிட்டு போனவன். அண்ணா, இப்ப நான் முன்ன மாதிரிலே இல்லைங்கண்ணா, திருந்திட்டுனுங்க. இப்ப திருந்திட்டேன்னு தான் சொல்லுவேன். கையில் இருக்கிற 30,000 ரூபாய் பணம் தெரிஞ்ச உடனே அப்புறமா கத்தி காட்டி மிரட்டி புடுங்குவேன். அப்புறம் என்னன்னா கத்தி காட்டி மிரட்டுறது? இப்பவே கத்தி காட்டி கேட்கல, மரியாதை அந்த பணத்தை கொடுத்துரு, இல்ல அப்பனும் பொண்ணு ஊர் போய் சேர மாட்டீங்க. கொடுத்துரு பணத்தை, கொடுத்துரு. ஏப்பா, இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை கூப்பிட்டு தனியா போறேன், மறுபடியும் யாராவது மிரட்டாங்கன்னா என்ன பண்றது? அந்த கத்தி கொடுத்தீங்கன்னா போற வழியை நாங்க தப்பிச்சுக்குவோம். இந்த கத்தியை கொடுத்தா எப்படி பிடிக்கும்னு தெரியுமா உனக்கு? கொடுத்தா போக போக பழைக்கிறேங்க. சரி சரி, முன்னாடி வா, பின்னாடி கோழிமான்னு. இந்தப்பா இந்த கத்திய இப்படி அமைக்கலாம் கீழே போகும், இப்படி அமைக்கலாம் மேல வரும், புரிஞ்சுதா? கை பத்திரம் பத்துமா? இந்த கத்திக்கு நான் பயந்துடா நினைச்சியா? இந்த மாதிரி 1008 கத்தி பாத்திருக்கேன். இந்த மாதிரி 1008 கத்தி பாத்திருப்பேன், ஆனா இந்த மாதிரி பாத்திருப்பியா? பார், நல்லா பார். அப்படியே போய் சங்கு சக்கரமாட்ட சுத்துது பாரு. அண்ணா, இவ்வளவு வித்தி வச்சுக்கிட்டா அம்மணி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க. உங்க திறமை தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுங்க. கூட வரங்கா, வரணும். என்னைக்கோ நான் பண்ணது, இன்னைக்கு நமக்கு உதவி செய்து பாத்தியா? போலாவா? கான்ஸ்டபிள் வரதராசன் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறான், அவனை ஏமாத்திட்டு தான் நம்ம உள்ள போகணும், தெரிஞ்சுக்க. வா. உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு முத்துமாணிக்கம் சொல்லி இருக்காரு. இந்த சாப்பாட்டை கொடுத்து அவரை எவ்வளவு தொல்லை பண்ணுவீங்க? நான் உங்களை உள்ள விட முடியாது, உள்ள விட முடியாது. நாங்க ஒண்ணு அவரை பாக்குறதுக்காக வரல. என்ன? உன் பொண்டாட்டி கீழே உணர்ந்து காலை உடைச்சுக்கிட்டா, அதை சொல்லிட்டு போறதுக்குதான் வந்தோம். இன்பமான செய்தி, செந்தமிழ்நாடு போதின். ஐயோ, அவளுக்கு கையி காலு எதுவுமே விளங்க கூடாது. நான் வர்றேன், இதை எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். ஆனா என் பொண்டாட்டி முட்டி போனாதே, இப்பதான் பார்க்க முடியும். அது செந்தமிழ்நாடு போதின்னு அதுக்கு மேல வரல. பாமணி, நீங்களா வரதராஜன் சொல்லி உங்க ரெண்டு பேரும் உள்ள விட கூடாதுன்னு சொன்னானே, எப்படி உள்ள வந்தீங்க? அது இல்லைங்க மாப்ள. என்ன மாப்ள? சார் கூப்பிடுங்கப்பா. சார், வரதராஜனுடைய பொண்டாட்டி கீழே விழுந்து கால உடைச்சுக்கிட்டா. அச்சோ, எப்போ? இல்ல அப்படின்னு பொய்ய சொல்லி நாங்க ரெண்டு பேரும் உள்ள வந்துட்டோம். திருட்டுத்தனம், பொய், இது ரெண்டு தவிர வேற எதுவுமே தெரியாது உங்களுக்கு. போயாவலையே, எடுத்துட்டு போ, போ. போடி, நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு மாலை வாங்கிட்டு வந்திருக்குங்க. அம்மனே, உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்க போது. இது உனக்கு இல்ல, அதை வச்சுட்டு அவங்கள வர சொல்லுங்க. உனக்கு வணக்கம். வணக்கங்க. இதே மாதிரி ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருப்பீங்களா? இருப்பங்க. ரைட்டர்கிட்ட கையெழுத்து போட்டீங்களா? போட்டுட்டேங்க.
ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்து இதெல்லாம் செய்யறது சரியா தெரியலம்மா. என்னங்க பண்றது, என் ராயே இவரை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டேங்கிறார். உங்க அப்பா ஒத்துக்கல, எங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு. ஆனா என் கேஸ் தான் இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு போகுது. ஏய், கேள்வி கேட்டா மட்டும் பதில் சொல்லணும். எத்தனை வருஷம் லவ்? 5 வருஷமா லவ் பண்றேங்க. என் பொண்ணு 5 வயசுல இருந்தே லெவல் பண்ணுது. ஏதாவது பேசுற கொன்னுடுவேன். மாலை எடுத்து ரெண்டு பேரும் மாத்திங்க. மாலை மாத்திங்க, நடக்கட்டும். மாமன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருந்தா கல்யாண புடவையும் தாலியும் வாங்கி கொடுத்துருக்கோம். அவனே இந்த உலகத்திலேயே லேட் இருக்குதே. இதெல்லாம் யாருக்காக? எல்லாம் உனக்காக தான். கோப்பனும் நீயும் சேர்ந்து லொல்லு பண்ணிட்டு இருந்தீங்க. இன்ஸ்பெக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். அது வரைக்கும் இந்த பேச்சே எடுக்க கூடாது. போங்க. ஓ டேய், இது எனக்காக தானே கொண்டுட்டு வந்தேன். வை போ, அப்படியே ஊட்டி விட்டு வந்துடமே. போலீஸ் ஸ்டேஷன் யாரு? என்ன? நத்திங். சரியான கிறுக்க உங்க அப்ப. ஆமா, நீயும் தான். நானும் தான். சரியான குடும்பம் ஐயாது. வணக்கம், உட்காருங்க. நீங்க எப்படி இன்ஸ்பெக்டர் ஆனீங்க? உனக்கெல்லாம் அது எதுக்கியா? ஒண்ணு இல்ல, என் மாப்பிள்ள போலீஸ் ஆயிட்டாரு. இன்ஸ்பெக்டர் ஆனாதான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவேன் சொல்றாரு. என் மாப்பிள்ள இன்ஸ்பெக்டர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஓ, அதுவா? 20 நியூசன்ஸ் கேஸ் பிடிக்க சொல்லு, இல்லைன்னா 10 திருட்டு கேஸ் பிடிக்க சொல்லு, கிடைக்கலன்னா 2 கொலை கேஸாவது பிடிக்க சொல்லு. இப்ப என் கேஸ் எடுத்துக்க. நானும் கான்ஸ்டபிளா தான் இருந்தேன். ஆனா ஒரே வாரத்துல 10 திருட்டு கேஸ் பிடிச்சேன், ப்ரொமோஷன் வாங்கினேன். இன்ஸ்பெக்டர் மாமே, எப்ப கேஸ் புடிச்சி எப்ப இன்ஸ்பெக்டர் ஆகி எனக்கு எப்பப்பா கல்யாணம் ஆகுறது? உனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னா நம்ம பண்ணித்தான் ஆகணும். இதுக்காக நாம போய் திருடிட்டு இருக்க முடியுமா? அப்படி நாம திருடக்கூடாதுன்னு நினைச்சா மாப்பிள்ள இன்ஸ்பெக்டர் ஆகவே மாட்டாரு. அப்படியா? உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் பாரு. ஆர்கானு செம்ப கழுவிட்டு இருக்கிறா, போய் அணுகாம எடுத்துட்டு வந்துரு. என்ன போ அலங்காம எடுத்துட்டு வந்துருமே. ஐயோ, சம்பு சம்பு அண்ணே, தானம் சம்பு திருடிட்டு ஓடானே. போய் பிடிங்க. அண்ணா போங்க. அண்ணா தானம் சம்பு திருடிட்டு ஓடலா? ஏய், யார் கதவு தட்டுறது? போலீஸ் காரவிட்ட கதவு தட்டுறது யார்? ஹூ? போலீஸ் குடும்பத்துல ஒரு திருட்டு கும்பலா? கைகால உடைச்சிருவேன். மருமகனை பிடிக்காத மாமனார் எத்தனை பேர் இருக்காங்க? மருமகனுக்கே பிடிக்காத மாமனார் ஒருத்தன் இருக்கானா இந்த உலகத்துல? நீ ஒருத்தன் தாயா? இப்படி அப்பனும் மகனும் திருட்டு வேலை பண்ணிட்டு லாக்அப்ல நிக்கிறீங்கள, உங்களுக்கு கொஞ்சம் வந்து ரோஷம் மானம் வெக்க இருக்கா? நாங்க எதுக்கு வெக்க பண்ணோம்? நாங்க இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு திருடணும் மாப்பிள்ள? இது ரொம்ப அநியாயம் மாப்பிள்ள. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் போராடி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. நான் இவ்வளவு தியாகம் பண்ணி என் பொண்ணுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல. பெரிய தியாகி சுண்டக்கா, நீ பேசாத. என் பொண்ணு பேசுவா.